ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஎல் டிவிஸ் ஓடிடி கார்னர். அண்ட் இன்னைக்கு ஓடிடி கார்னரில் நவம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நவம்பர் 1st நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மினியன்ஸோட த ரைஸ் ஆஃப் குரூப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததான் நவம்பர் 2 அன்னைக்கு 2 தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஷாருக்கானோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ஜவான் மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஸ்கந்தா அப்படிங்கிற மூவி, இது ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்ததான் நவம்பர் 3 அன்னைக்கு ஓடிடியில் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் மூவி ரத்தம், நம்ம விஜய் ஆண்டனி நடித்தது. இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா அண்ட் இது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அடுத்ததான் நம்ம ஆர்யா சீசன் 3, இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நவம்பர் 3 ரிலீஸ் ஆகிற அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் 2003 வால்யூம் 2, இது சோனி லைவ்ல ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மூவி பிஐ மீனா, இதுவும் அமேசான் ப்ரைமில் நவம்பர் 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வெஸ்டர் ஸ்டாலோனோட ஸ்லை அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த மூவிஸ்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதே போல் அடுத்த வீக்கெண்ட் என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த ஓடிடி கார்னரில் உங்களுக்காக நான் சொல்கிறேன்.